நாகை சவுந்தர ராஜபெருமாள் ஆலயத்தில் கார்த்திகை மாத மாதாந்திர ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 19வது திவ்ய தேசமான நாகை சவுந்தர ராஜபெருமாள் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி சவுந்தர ராஜபெருமாளுக்கு சர்வ ஆபரணங்கள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் ஆலய உட்புறத்தில் சுவாமி உலா நடைபெற்றது. முன்னதாக பால், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.